ஜோன்ஸ்டன், இனி உங்களோட டைம் எப்படின்னு தெரியாது எங்களுக்கு. நிறைய வாய் போட்டீங்க, பட் இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, பார்க்கவே பாவமாக இருக்கு. அர்ச்சுனா அவர்கள் வந்து சுயேட்சையாக தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு, கட்டுப்பணம் செலுத்தியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இருக்கு, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு. தேசிய பட்டியல் லிஸ்டே வேண்டாங்க, எதுக்குங்க அந்த தேசிய பட்டியல், நேஷனல் லிஸ்ட் அப்படிங்கிற சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இலங்கையினுடைய பதில் பிரதம நீதி அரசராக வந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு இருக்காங்கன்னா, இந்த பெண் வேட்பாளர்களுக்கு வந்து முன்ன முதன்மை நாங்கள் கொடுத்துருக்கோம். பிரச்சனை கிடையாது, விஷயம் பிரச்சனையே போறதா இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன், இதுக்காக இன்றைக்கு மக்களையும் ஏமாற்றி அவங்களையும் வாழ விடாம உங்களோட கூட சொந்த தேவைகளை அரசியலை வச்சுக்கொண்டுதான் நிறைவேற்றணும்னு சொன்னா, அது அரசியல், அது நீங்க சாக்கடை என்றது வந்து உங்களால தான் நிரூபிக்கப்படுது. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ, திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. இந்த தடவை அதாவது இந்த பொது தேர்தல் வருது இல்லையா, 2024 பொது தேர்தலில் நிறைய காமெடி இருக்கு, சம்பவம் இருக்கு, சீரியஸ் விஷயங்கள் இருக்கு, மசாலா இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த கமர்ஷியல் மூவி வரும்பொழுது மசாலா இருக்கும், காமெடி இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும், வந்து எல்லாமே இருக்குமா, அந்த மாதிரி நம்மளுடைய தேர்தல் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில காரணங்கள் நான் பின்னாடி சொல்வேன். ஏன் நீ அப்படி சொல்றீங்க, காரணம் இல்லாம சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்கல்ல, அதுக்கு காரணம் பின்னாடி வரும், நீங்களே சிங்க் பண்ணிக்கங்க அப்படிங்கறத சொல்லிக்க வரேன். ஸோ நம்மளுடைய செய்திகளுக்கு போவதற்கு முன்பாக நம்ம எல்லாம் பொதுவாக இப்போ உள்ள அரசியல் நம்ம நாட்டுக்குள்ள உள்ள விஷயங்களை மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், வெளிநாட்டு செய்திகளை பெருசாக எடுக்கிறது இல்லை. ஆனாலும் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், இந்திய தொழிலதிபர் ரத்தன் டாடா அவர்கள் தன்னுடைய 86 வயதில் வந்து உடல் நலவு குறைவு காரணமாக வந்து இறந்து போன சம்பவம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர் மாதிரி ஒரு மனுஷன் வந்து அவர் ஒரு ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அதை தாண்டி அவருடைய அந்த வாழ்நாளில் அவருக்கு கீழே உள்ள பல கம்பெனிஸ், அதுக்கப்புறம் அவர் வந்து கொடை கொடுத்தது, ரொம்ப சிம்பிளாக வாழ்ந்தது, அவருடைய லைஃப் ஸ்டைல் தான் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டிருந்தது. ஒரு மனுஷன் வந்து வாழ்ந்தாலும் அவனை பற்றி பேசணும், ஒரு மனுஷன் வந்து இறந்து போனாலும் அந்த மனுஷனை பற்றி இந்த உலகம் பேசணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக ரத்தன் டாடா அவர்கள் இருக்காங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வந்து நாங்கள் வந்து எங்களுடைய சிஜிசி டாக் ஷோ சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன். ரத்தன் டாடா பற்றி நம்ம நிறைய பேசலாம், அவருடைய பழைய காதலி இன்னைக்கு வந்து ரொம்ப மனமுருகியெல்லாம் வந்து பேசியிருக்காங்க, இவங்களை வந்து விரும்பினாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது, பெரிய ஸ்டோரி. அது வேண்டாமே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் இருக்குது, எல்லா மசாலாவும் வந்து இருக்குது நம்மளுடைய தேர்தல் அப்படிங்கிறதுக்கு நான் அப்புறமா நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பொது தேர்தல் வருது, 2024 பாராளுமன்ற தேர்தல், இவ்வளோ ஸ்பீடாக ஜனாதிபதி தேர்தல் நடந்ததோ அதை கடந்து ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் வந்து எங்களுடைய பொது தேர்தல் வந்து நடக்க போகுது, நம்ம பொது தேர்தல். இதில் என்னென்னா, இதுவரைக்குமே 293 சுயேட்சை வேட்பாளர்களும் 88 அரசியல் கட்சி சார்பாகவும் வந்து வேட்புமனு தாக்கல்களை வந்து செஞ்சுருக்காங்க. நாளைக்கு நண்பகல் வரைக்குமே வேட்புமனு தாக்கல்களை வந்து செய்யலாம், அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு போயிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. இதில் மிக முக்கியமான ஹைலைட் பாயிண்ட் 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறேன். இந்த தமிழரசு கட்சி சார்பில் ஒரு கிளாஷ் போயிட்டே இருந்தது இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் தமிழரசு கட்சி சார்பாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஐயா அவர்கள் முதன்மை வேட்பாளராக வந்து களமி இறங்கியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க, 9 பேர் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக 2 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ஐயா அவர்கள், இப்ப எல்லாமே பேசும்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் வரும், சம்டைம்ஸ் வந்து டங் ஸ்லிப் ஆகி வந்துடும், எல்லாமே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள். ஸோ இந்த 2 பெண் வேட்பாளர்களுக்கு வந்து முன்ன முதன்மை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி ஆற்றலுடையவர்கள் இளைஞர்களுக்கு நாங்கள் இந்த தடவை வாய்ப்பை வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சுமந்திரன் ஐயா அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இது போக இன்னைக்கு அவங்க வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தந்தை செல்வா நினைவிடத்துக்கு போய் அவருடைய உருவப்படத்திற்கு மலர் மாலையெல்லாம் செலுத்தி வேட்புமனு தாக்கலை வந்து செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. இது ஒரு பிரச்சனை கிடையாது, விஷயம் பிரச்சனையே போறதா இருக்கு. நான் அப்புறம் சொல்றேன், சாவகச்சேரியினுடைய ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்தியராக இருந்தவர் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள், அவர் வந்து கிட்டத்தட்ட 2 மாத காலமாக அவருடைய பிரச்சனை போயிட்டே இருந்தது. அவரும் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பேஜை வந்து ஓப்பன் பண்ணி சில சர்ச்சைகளுக்கு உள்ளாகி அவர் பற்றி நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அரெஸ்ட் பண்ணி 10 அக்டோபர் வரைக்கும் வந்து ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 9 தேதி பார்த்தீங்கன்னா அவர் பிணையில் வந்து விடுதலையாகி வந்திருக்காரு. இப்போது
அர்ச்சனா அவர்கள் வந்து சுயேட்சையாக தன்னுடைய வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு, கட்டுப்பணம் செலுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இருக்கு சம்பவம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அர்ச்சனா அவர்களுடைய அரசியல் பிரவேசம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் நிறைய பேச விரும்பலைங்க. அர்ச்சனா அவர்களுக்கு இருந்த அந்த டிக்னிட்டி, அந்த அந்த ரெஸ்பெக்ட், அந்த மக்களுடைய பலம், சப்போர்ட் எல்லாம் அவர் கொஞ்ச நாளாக நான் வடக்கி வச்சிருந்திருப்பது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும்னு தான் என்னுடைய கருத்தை நான் சொல்வேன். பட் அர்ச்சனா அவர்களுக்கு இன்னும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், வெற்றி பெற வாழ்த்துக்கள். பட் நல்லா படித்த மனுஷன், அறிவார்ந்த மனுஷன். ஸோ உங்களை மாதிரி ஆட்கள் வரணும் பார்லிமெண்ட்டுக்கு, ஆனாலும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் என்னுடைய கருத்து சார்பாக சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்தது மூணாவது என்னடா அது என்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜபக்ஷ குடும்பம் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வீழ்ச்சியை சந்தித்தது வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள். கிட்டத்தட்ட 300,000+ வாக்குகளை தான் எடுத்திருந்தார். இப்போ இந்த வாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தேர்தல் வந்து இப்போ நான் விஷயத்துக்கு வந்துட்டதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னா, நாமல் அவர்கள் பொது தேர்தலில் போட்டியிட இல்லையாமா, தேசிய பட்டியலில் வந்து வாரத்துக்கு வந்து தயாராகிருக்காங்க. நாமல் அவர்களும் சாகர காரியவசம் அவர்களும், அதாவது மொட்டு கட்சியினுடைய பொது செயலாளர் அவர்களும், பொது மொட்டு கட்சி சார்பில் வந்து இப்போ போட்டியிட போகிறாங்க யாருன்னா, வேட்புமனு தாக்கல் வந்து செஞ்சிருக்கிறதுல ஒரு சில பேர் நாமலினுடைய வலதுகையாக இருக்கக்கூடிய திசக்குட்டி வந்து, திசக்குட்டி யாராச்சு இவர் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காரு. நிபுணர் ரணவக் அவர்கள், சசீந்திர ராஜபக்ஷ அவர்கள் இவங்க எல்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதோட மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு, சமல் அவர்கள் போட்டியிடலன்னு சொல்லிட்டாரு, தேசிய பட்டியல் வாய்ப்பு பெசிலுக்கு போகாதுன்னு சொல்லிட்டாங்க. கோட்டாபய ராஜபக்ஷ வந்து அந்த பக்கமே தலை காட்ட மாட்டேன், நான் பொது தேர்தலில் போட்டியிடலன்னாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாவமான ஒரு நிலைங்க. என்னங்க பாவம், ஏன் உங்களுக்கு நிலைமை? அதாவது பார்த்தீங்கன்னா, அடித்தட்டில் இருந்தவன் வந்து வாழலாம், உயர்ந்த இடத்துல இருக்கலாம், ஆனால் உயர்ந்த இடத்துல இருந்துட்டு அட்ரஸே இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். சரி, நாமல் அவர்களுக்கு இந்த தேசிய பட்டியல் வாய்ப்பு அப்படின்னு கிடைக்கும்னு சொல்லலாமே, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய பட்டியல் லிஸ்ட்டே வேண்டாங்க. எதுக்குங்க இந்த தேசிய பட்டியல், நேஷனல் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து எதுக்கு இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கு? நீங்கள் வந்து என்னத்தை பண்ண போகிறீங்க? நான் இதுக்கு ஏன் கேட்க போகிறேன் அப்படின்னா, நான் உன்னே ஒன்று கேட்குறேன். ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க, கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க, ரிவர்ஸ்ல போய் பாருங்க, லாஸ்ட் பாராளுமன்றத்தில் தேசிய பட்டியலில் வந்தவங்க ஒரு சிலர் சில விஷயங்களை பண்ணாங்க, சிலவங்க இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களானே தெரியாத அளவுக்கு இருந்துட்டு போயிடுவாங்க. அப்போ அப்படி ஒன்றும் தேவையில்லையே, அது அது அரசியல் அமைப்பில் இருக்கு, நம்ம அதில் வந்து தலைப்படக்கூடாது. பட் எதுக்குங்க அந்த தேசிய பட்டியல்லாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேசிய பட்டியல் அப்படிங்கிறது ஒன்று தேவையா? அப்படி ஒரு மெம்பர் வரணுமா பார்லிமெண்ட்டுக்கு? மக்களுடைய சப்போர்ட் இல்லாம, ஓட் இல்லாம, எதுவுமே இல்லாம அங்க ஒருத்தர் வந்து சேர்ல உட்காரணுமான்னு கேக்குறேன்னா, ஒண்ணுமே இல்லைங்க. இந்த தேர்தல்கள் ஆணைக்குழு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா, நாளைக்கு நண்பகலோட தேசிய பட்டியல் மூலமாக யாரை தெரிவு செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சை குழுக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வந்து அறிவிக்க கொடுத்துருக்காங்க. அதாவது அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க, இதை யாருன்னு நீங்க தெரியப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான். இப்போதான் நான் சொன்ன மாதிரி இல்லையா, அந்த மொட்டு கட்சிக்குள்ள வந்து நாமல் அவர்கள பேரு, சாகரையினுடைய பேர் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மத்த கட்சி சார்பில் யார் நேஷனல் லிஸ்ட்ல வரப்போறாங்கன்னு நமக்கு தெரியாது. இதுல மிக முக்கியமான விஷயம் தான், அந்த அறிக்கையில தேர்தல்கள் ஆணையகம் சொல்லியிருக்காங்க, நீங்க தேசிய பட்டியல் லிஸ்ட தயாரிக்கும் பொழுது, அதாவது இனத்துவ ரீதியில வந்து நீங்க முன்னுரிமை கொடுக்கணும், பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தேசிய பட்டியல் லிஸ்ட்ல எம்பி அதாவது யாருன்னு சொல்லிட்டு நீங்க அறிவிக்கிறதோட அவருடைய சொத்து பிரச்சனை, அவருடைய அந்த சொத்து மதிப்புகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, விவரங்கள் இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வந்து சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நம்மளுடைய விமல் வீரவங்ச அவர்கள், விமல் வீரவங்ச அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காராமா, தன்னுடைய தேசிய சுதந்திர முன்னணி கட்சி நாங்கள் பொது தேர்தலில் போட்டியிட போவது கிடையாது, ஆனாலும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் விடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விமல் வீரவங்ச ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா நீங்கள் வந்து வர மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிறந்த வாட்டி கேட்கல, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒதுங்கிடுறாங்க, ஒதுங்கிருங்க நல்லது, வந்து தோத்து போறதை விட ஒதுங்கிருங்க அதான் நல்லதுன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் மனோ கணேசன் ஐயா அவர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்காங்க எஸ்ஜேபி ரீதியாக. மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் என்னன்னா, நான் வந்து போனேன் இல்லையா, நாவலப்பிட்டி நகரத்துக்கு போனேன் இல்லையா, அப் கண்ட்ரி சைடுக்கு போனாலே ஜஸ்ட் கேகால டிஸ்ட்ரிக்ட தாண்டினாலே மத்திய மலைநாடு தான். இந்த ஒவ்வொரு தடவையும் வந்து நாவலப்பிட்டி நுவரலியா அந்த பக்கம் ஹக்கல் எல்லாம் பார்க்கும்பொழுது சில விஷயங்களை மைண்ட்ல நினைச்சிட்டே போவேன். அந்த டைம்ல அரசியல் பேசல, பட் இந்த டைம்ல அரசியல் பேசுறதுனால வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலங்க, ஏதாச்சும் சொல்லி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஏன்னா நாவலப்பிட்டி
கோவையில இருந்து கொரக்கோயா அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உள்ள போகணும், ஒரு 5 கிலோமீட்டர் டவுன்ல இருந்து உள்ள போகணும். அவ்வளவு அதாவது அவ்வளவு ஆட்கள் அந்த கருவா, மிளகு, அதுக்கப்புறம் தேயிலை, ஏலக்காய் இது எல்லாமே வந்து பயிர் செஞ்சுட்டு இருக்காங்க. என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அந்த ரோட்ல போக முடியல, ஒரு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள போக முடியல. அந்த ரோடுக்கே நைட்டு வந்து ரோடுல லைட்டு கூட கிடையாது. எனக்கு என்ன கவலைனா, இந்த மத்திய மலை நாட்டில் நீங்கள் வர்றீங்க இல்லையா, நிறைய பேர் பார்லிமெண்ட்டில் வந்து மெம்பர் ஆகி வர்றீங்க, நீங்கள் வந்து என்னத்தை செய்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், இந்த தடவை இந்த 76-77 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெள்ளக்காரன் வந்து ட்ரெயின் ரோடை போட்டான், மெயின் ரோடை போட்டான், ஏதோ அந்த இந்த மலைகளை குடஞ்சி சுரங்கத்தை போட்டான், அவன் இன்றைக்கி போட்டிருக்கிறதுனால நம்ம ஈஸியாக பெரிய பெரிய பாதைகளில் போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போகிற வழி, மெயின் ரோட்லேருந்து உள்ள கிராமங்களுக்கு போகிற வழியை கூட நீங்க ஒரு டோசரை கொண்டு போய் போட்டு அதை வந்து சமப்படுத்தி அதை வந்து செம்மைப்படுத்தி அது ஒரு ரோடு வந்து போடுறீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க 5 வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்து என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 75 வருஷமாக பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தொண்டமான் பரம்பரை, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேரை சொல்லலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சம்பந்தன் ஐயா அவர்கள் ரொம்ப நாளா பார்லிமெண்ட்ல இருந்திருந்தாங்க, அதனால கிழக்க வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தாங்க. அந்த மலையகத்துல இருந்து வாரவங்க ஆளுங்கட்சியில இருந்தா உங்களால பண்ண முடியும், நீங்க அமைச்சரா இருப்பீங்க, உங்களுக்கு காசு கிடைக்கும், செய்யலாம். எதிர்கட்சியில இருந்தா நீங்க வந்து தவறுகளை சுட்டி காட்டலாம், விமர்சிக்கலாம், ஆனாலும் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணணும்ல. அதனால நான் இந்த வாட்டி சொல்கிறேன், அந்த மக்களினுடைய கஷ்டத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இருட்டுக்குள்ளே போனதுனால நான் மெயின் ரோட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் ஆட்டோ பைக்கு வந்து போக முடியும், அது வந்து சும்மா பெரிய பெரிய கற்களாக இருக்குது, விழுந்தா வந்து கை காலெல்லாம் பிஞ்சு போயிடும். அந்த ரோட்டில் வந்து நைட்டு நடந்து போனேன், அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் சிறுத்தை கூட வருமா அந்த ஏரியாவில், அவங்க சொல்லியிருந்தாங்க, சொந்தக்காரங்க தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க தேயில பயிரிடுறாங்க, ரொம்ப காட்டு பகுதிங்க, ஆனாலும் மக்கள் அங்கே இருக்காங்க, மலையில் வந்து வீடு கட்டி இருக்காங்க, அதே அவங்க ஏரியாவா சொந்த இடமா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அதுதான் உலகம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, டிஃபெண்டர்ல, ரேஞ்ச் ரோவர்ல, அதுக்கப்புறம் ஃபோர்ட்ல இப்படி சுகபோக வாழ்க்கையை வந்து அனுபவிச்சுட்டு போறீங்க வாரீங்க. அரசாங்கம் வந்து பெட்ரோல் கொடுக்குது, எரிபொருள் கொடுக்குது, முத்திரை காசு கொடுக்குது, தங்குறதுக்கு இடம் கொடுக்குது, எல்லாமே கொடுக்குது. என்ன நடக்குது? ஒன்றுமே நடக்கல. அதே மக்கள் அங்கே தான் இருக்காங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் ரொம்ப உயரத்துக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2 நாட்கள் முன்பாக ஒரு பையன் வந்து போட்டிருக்கான், அந்த பையனோட பேர் சத்தியமாக தெரியாது. ரொம்ப நன்றி தம்பி, நீங்கள் டிக்டாக்ல இப்படி ஒரு காணொலி போட்டிருக்கீங்க, செருப்பால் அடித்த மாதிரி சில பேருக்கு இருந்தது அந்த காணொலி. அது வந்து மத்திய மலைநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கிடையாது, நார்மலி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கொமன அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேசினத்தில் 1% கூட தப்பு கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, பார்த்துட்டு வாங்களேன். அடையப்பா, இலங்கை நாட்டை வந்து ஒருத்தன் பொறுப்படுத்து, இன்றைக்கு உங்களை பழைய இலங்கை நான் திருப்பி தாரன், உங்களோட வாழ்க்கையை உங்களோட கையிலே நான் மறுபடியும் ஒப்படைக்கிறேன், ஊழல் ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன், சட்ட கட்டுப்பாடுகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிறேன், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்து தரேன், என்னோட ஒற்றுமையை வாங்கன்னு சொல்லி அவன் இலங்கை ஆட்சி ஏற்றதுலேருந்து உங்களுக்கு பின்னால் வழிநடத்தல அவன் அணிவகுத்து போகும்னு சொல்லி கொண்டு கேட்கல. நீங்கள் நல்லா புதுசாக வடக்கு கிழக்கில் இன்னும் மதம், மொழி, தமிழன், முஸ்லீம்னு சொல்லி கொண்டு ஆளுக்கு ஆள் உளறி கொண்டு தெரியுறீங்க. வடக்கு கிழக்குல நீங்க செய்யறது வந்து மக்களுக்கான ஆட்சி இல்ல, உங்களோட சொந்த குடும்ப பிரச்சனையிலும் உங்களோட சொந்த பிரச்சனைகளுக்கு ஆட்சி. மக்கள் என்றைக்கு ஒற்றுமையா நின்றாலும் நீங்க கடைசி வரைக்கும் பட போறல. பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு பார்லிமெண்ட் தேர்தல் என்று சொன்ன உடனே அங்க பச்சை குடிகாரன் குழந்தை பிள்ளைக்கு நடிக்க வலிக்கிட்டீங்க எல்லாரும். தமிழ் மக்கள் இனிமேல் உங்களை யாரையும் நம்ப போறதும் இல்லை, முஸ்லீம் மக்களும் உங்களை யாரையும் நம்ப போறதும் இல்லை. எல்லாரும் இனத்து வேசம் மதத்து வேசம் கொண்டுதான் இன்றைக்கு அரசியலை செய்து கொண்டிருக்கீங்க. சிங்களனாகிய ஜனாதிபதியே நீங்க அதெல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு வாங்க, எல்லாரும் ஒற்றுமையா நாங்க ஆட்சியை கொண்டு போவோம், இலங்கை வளர்த்தெடுப்போம்னு சொல்லி கூப்பிடல. நீங்க இந்த பார்லிமெண்ட் அற்ப பதவிக்கு, அற்ப பதவியில் காசு தான் நல்லா உழைக்கல தானே, வடகிழக்கில் பதவியில் வச்சு தானே பழிவாங்கல் வேலை நடக்குது. இதுக்காக இன்றைக்கு மக்களையும் ஏமாற்றி அவங்களையும் வாழ விடாம உங்களோட கூட சொந்த தேவைகளை அரசியலை வச்சு கொண்டுதான் நிறைவேற்றணும்னு சொன்னா அது அரசியல், அது நீங்க சாக்கடைன்றது வந்து உங்களால தான் நிறைவேற்றப்படுது. சனத்துக்கு நல்லது செய்யணும்னு சொன்னா இன மதம் எல்லாம் அங்கே தேவைப்பாடு இல்லை. நீங்க நல்லது செய்தீங்கன்னு சொன்னா சனமே உங்களை தேர்ந்தெடுக்கும். தேவையில்லாம இன்னொருத்தரை நீங்க குறை சொல்லி நீங்க முன்னுக்கு அவசியம் இல்லை, நீங்க தேர்தலில் அவசியம். இதுல மிகப்பெரிய இன்னொரு ஆப்பு வந்து விழுந்திருக்கு. மொட்டு கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்களுக்கு ரொம்ப வாய் போட்டார்ல. என்னப்பா இன்னைக்கு நீதிமன்றம் இப்படி ஒரு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் வந்து ஜான்ஸ்டனுக்கு வெள்ளாடு செல்ல வந்து தடை வந்து விதிச்சிருக்காங்க. இந்த உத்தரவை வந்து இன்னைக்கு பிறப்பிச்சிருக்காங்க. பதிவு செய்யப்படாத சொகுசு வாகனத்தை வச்சிருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில தான் இந்த பயண தடையை வந்து ஜான்ஸ்டனுக்கு வந்து மேல் நீதிமன்றம் விதிச்சிருக்கு. அவர் பயன்படுத்திய வாகனம் ஜெர்மனியில தயாரிக்கப்பட்டு இங்கிலாந்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு இந்த நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாகவும், பதிவு செய்யப்படாத இலக்கு
இயக்கத்தில் பயணித்ததாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை சுட்டிக்காட்டி கோட்டை நீதவான் நீதிமன்றம் நீதவானான தனுஜா லக்மாலி வந்து இந்த தடை உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த காரை யாரு கொண்டாங்க எப்ப கொண்டு வந்தாங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து விசாரணையின் போது தெரிவாகுது. அதாவது ஒருத்தனை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருந்த அரசாங்கம் வந்து ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு தடையை தான் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நீ வெளிநாட்டுக்கு போகாதப்பா, அதுக்கப்புறம் மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம், ஃபர்ஸ்ட் உள்ளூர்ல இருக்கணும்ல உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு செக் வச்சிருக்காங்க. அப்படின்னா நீ வெளிநாட்டுக்கு போக கூடாது எத்தனை பேருக்கு போவாங்க கொடுப்பாங்கன்னு தெரியல. சோ ஜான்ஸ்டன் இனி உங்களோட டைம் எப்படின்னு தெரியாது எங்களுக்கு. நிறைய வாய் போட்டீங்க பட் இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கீங்க, பார்க்கவே பாவமா இருக்கு. அட் தி சேம் டைம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களை நிறைய ராஜதந்திரிகள் சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து வரும் நாட்களுக்கு அவரை வந்து மீட் பண்ணி இலங்கை வந்து அவருக்கு மீட் பண்ணி அவர் வாழ்த்து செய்திகளை வந்து தெரிவிச்சுட்டு போயிருக்காங்க. நேத்து நிறைய பேர் சந்திச்சிருந்தாங்க. இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இலங்கைக்கான சவுதி அரேபிய தூதுவர் ஹாலித் ஹமூத் நாசர் அல் தசம் வந்து இன்னைக்கு வந்து ஜனாதிபதி அலுவலகத்துல வந்து சந்திச்சிருக்காங்க. சவுதியினுடைய மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸின் வாழ்த்தைய வந்து ஏகேடிக்கு வந்து எத்தி வச்சிருக்காரு. சவுதியினுடைய நட்புறவு பத்தி அவர் பேசியிருக்காரு. பாத்தீங்கன்னா அமெரிக்க பசுபிக் கடற்படை கட்டளை அதிகாரி அட்மிரல் ஸ்டீவ் கோஹ்லர் வந்து இன்னைக்கு வந்து ஏகேடியை சந்திச்சிருக்காங்க. இந்து சமுத்திரத்துல அதாவது நம்மளுடைய நாட்டை சுத்தி வர இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம பாகிஸ்தான் உயர்ஸ்தானிகர் வந்து இன்னைக்கு வந்து ஜனாதிபதி ஏகேடியை சந்திச்சிருக்காங்க. மேஜர் ஜெனரல் ஃபாஹிம் உல் அசீஸ் ஹி அப்படி வந்து சந்திச்சிருக்காங்க ஜனாதிபதி அவர்களை. தேர்தலில் வெற்றி ஈட்டியதற்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தானினும் இலங்கையினுடைய நீண்ட உறவை வந்து அவங்க வந்து பேசி அதை பத்தி பேசி பல விஷயங்களை வந்து இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்குங்க. பொது தேர்தல் நடக்க போது களை கட்ட போது நம்ம நாடு. ஏன்னா எப்பயுமே தேர்தல் வந்தாலே நம்ம நாட்டில் வந்து ஒரு மிக முக்கியமாக நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கும். இதுல வந்து நான் லாஸ்டா சொல்லி ஆகணும், இந்த ஜனாதிபதி தேர்தல்ல என்ன சொல்லணும், ஒரு 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 அழகான ஆச்சரியப்படத்தக்க விஷயம் ஒன்று கண்டினியூஸா நடந்து வந்துட்டு இருக்கு. ஜனாதிபதி ஏகேடியாக பதவியேற்றதற்கு அப்புறமா பிரதமராக ஒரு பெண் வந்தாங்க, அவங்கதான் ஹரிணி அமரசூரிய. அதே மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாக வந்து இந்த அரசு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இலங்கையினுடைய பதில் பிரதம நீதி அரசராக வந்து முருது பெர்னாண்டோ வந்து ஜனாதிபதி அலுவலகத்துல ஜனாதிபதி முன்னிலையில சத்திய பிரமாணம் செஞ்சுக்கிட்டாங்க. சோ இலங்கையினுடைய பதில் பிரதம நீதி அரசராக வந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு இருக்காங்கன்னா பெண்களாய் பிறப்பது வந்து மாதவம் செய்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சுமந்திரன் அவர்கள் சொன்னது கூட இந்த தடவை வேட்பாளர்கள் ரெண்டு பெண்களும் இருக்காங்கன்னு. கொடுங்க பெண்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க, அவங்களாலே முடிஞ்சதை வந்து உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி விரும்புறேன். இந்த லாஸ்ட் தேர்தலில் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலில் திடீர்னு வந்து இந்த சம்பிக்க ரணவக இருக்கார் இல்லையா, அப்படியே போய் சஜித்தோட ஒட்டிக்கிட்டு மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது இந்த முஸ்லீம்கள் எல்லாம் கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க. ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கிட்ட, ரிஷாட் அவர்கள் கிட்ட, என்னங்க சம்பிக்கையோட சுத்திட்டு இருக்கீங்க, வெக்கம் இல்லை ஒன்றும் இல்லையா உங்களுக்கு, அவர் செஞ்ச வேலைக்கு அவர் ஒரு புத்தகம் எழுதினார், அவர் முஸ்லீம்களுக்கு எப்படி எதிராக செயற்பட்டாரு, உங்களுக்கு வெக்கமே இல்லாமல் சம்பிக்கையோட பக்கத்தை சேர் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து சூடு சொரணை இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதாக ரவுஃப் ஹக்கீம் ஐயா அவர்களே வந்து மேடையில் சொல்லியிருந்தாங்க. ரவுஃப் ஹக்கீம் ஐயா அவங்க சொன்னது என்னன்னா அரசியல்னு வரும்பொழுது கொள்கைகள் வேறுபாடாக இருக்கும், இன்னைக்கு நாங்கள் ஒன்றா பயணிக்கிறோம், இதில் என்னங்க இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரியே மக்கள் கேட்ட மாதிரியே ஒரு விஷயம் நடந்திருக்கு. சம்பிக்க ரணவக்க அவர்கள் வந்து எஸ்ஜேபி கூட்டணி அதாவது சமகீஜன சந்தானையிலிருந்து நான் விலக போறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டீங்களே சார், உங்களை நம்பி அவங்க எல்லாம் எவ்வளவு பேசியிருப்பாங்க, கடைசியில அரசியலுக்காக நீங்க கூட்டு சேர்ந்தீங்க, இன்னைக்கு வந்து வெற்றி பெற மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே நீங்க கட்சியை விட்டு போயிட்டீங்க, இப்படி கூட்டணி சேர்றவங்க எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு தான் இருப்பீங்க அப்படிங்கறத எங்களுக்கு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. இவர் மாத்திரம் இல்ல, முன்னாள் நிதியமைச்சர் சிஹான் சேமசிங்க அவர்களும் பொது தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் யார் யார் விலகி போறீங்க, யார் யார் வேணும்ட்டு பொது தேர்தலுக்குள்ள நுழைஞ்சு மக்களினுடைய சப்போர்ட்டே இல்லாமல் வாக்கே இல்லாமல் வெளியேற போறீங்கன்னு பார்க்க தானே போகிறோம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. அர்ச்சனா அவர்களினுடைய அரசியல் பிரவேசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, நல்லா இருக்குமா, காமெடியா இருக்குமா, சீரியஸாக இருக்குமா, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு அறிவியல் பாதையில் போகுமா, ஏன்னா அவர் டாக்டர் இல்லை, கீழே கமெண்ட் பண்ணுங்க.